ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளை நிறைய பேர் அன்றாடம் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போ நம்ம ஃபோன்ல இருந்து இன்னொருத்தர் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட வாய்ஸ் வந்து நம்ம ஃபோன்ல டிஜிட்டல் சிக்னல்ஸா மாற்றப்படும். இப்போ நான் டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ் நம்ம ஃபோனோட ஆண்டனானால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா மாற்றப்படும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அலை வடிவத்தில் இருக்கும். நம்ம டிஜிட்டல் சிக்னல்ஸ்ல இருக்கிற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு ஏற்ப இந்த அலைகளோட ஃப்ரீக்வன்சி அல்லது ஆம்ப்ளிடியூட் மாற்றப்படும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரீக்வன்சியை பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வந்து ஒரு நொடியில் எத்தனை அலைகள் உருவாக்கப்படுது அப்படிங்கறத ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் சிக்னல்ஸ் இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றவாறு அலைகளோட ஃப்ரீக்வன்சி மாற்றம். இப்போ ஜீரோக்கு கீழே பார்த்துட்டீங்கன்னா அந்த அலைகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும். இதே ஒன்னுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அலைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் மூலமா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வயர்லெஸ்ஸா எந்த போன்ல இருந்து கால் பண்றோமோ அந்த போனோட ஆண்டனால இருந்து எந்த போனுக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோமோ அந்த போனோட ஆண்டனாக்கு அனுப்பப்படும். அப்போ அந்த போன் என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ அதோட ஆண்டனா நல்லா உள்வாங்கி மறுபடியும் அது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றப்பட்டு அந்த ஃபோனில் அந்த டிஜிட்டல் சிக்னல் மறுபடியும் வாய்ஸாக மாற்றப்பட்டு அவங்களுக்கு நம்ம பேசுறது கேட்கும். இப்படி தான் வயர்லெஸ்ஸாக ரெண்டு ஃபோனுக்கு நடுவில் கம்யூனிகேஷனை உருவாக்குறாங்க. இது கேட்க சிம்பிளாக இருந்தாலுமே இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம செல்போன்ஸ் மூலமா தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா என்ன ஆகுனா, நம்ம செல்போன் ஆண்டனால உருவாக்கப்படுற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால அவ்வளோ தூரம் பயணம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் நடுவில் இருந்தாலோ இல்லை வந்து கட்டிடங்கள் நடுவில் இருந்தாலோ இல்லை மரங்கள் இருந்தாலோ ஏன் அதிகம் மழை பெய்ந்தால் கூட அதோட பயணம் வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் வந்து செல்போன் டவர்ஸை உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஊரில் மொபைல் நெட்ஒர்க் வந்து தடையறும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்னா அந்த எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி குறிப்பிட்ட இடைவேளையில் வந்து செல்போன் டவர்ஸ் வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஒரு செல்போன் டவர்னால ஒரு குறிப்பிட்ட மொபைல் கூட தான் வந்து நெட்ஒர்க்கை உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு செல்போன் டவர்னால வந்து ஒரு நேரத்தில் 10 மொபைல் ஃபோனாக கனெக்ஷனை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஒருவேளை ஒரு இடத்துல வந்து நிறைய மொபைல் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா, அதாவது அந்த இடத்துல வந்து நிறைய பேர் அந்த ஏரியாவில் இருக்காங்க, இப்போ சிட்டி மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய மொபைல் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுனா வந்து மற்ற இடங்களை காட்டிலையுமே அதிகமான செல்போன் டவர்ஸ் இன்னும் குறுகிய இடைவேளையில் உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த செல்போன் டவர்ஸ் நிறைய உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு செல்போன் டவர்ஸுமே வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒயர் மாதிரி தாங்க, அது மூலமா தான் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒயர்லாம் பார்த்துட்டீங்கன்னா நிலத்துக்கடியில் பதிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒருவேளை கடல் கடந்து போகணும்னா கடல் அடியிலையும் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளை பதிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம செல்போன்லேருந்து கால் பண்ணும்போது என்ன ஆகணும்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் உருவாகும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வேவ்ஸ் வந்து நம்ம எந்த டவருக்கு பக்கத்தில் இருக்கணுமோ அந்த டவருக்கு அனுப்பப்படும். அந்த டவர் வந்து அந்த சிக்னல்ஸ் எல்லாம் உள்வாங்கிட்டு ஹை ஃப்ரீக்வன்சி லைட் பல்சஸாக மாற்றும். லைட் பல்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறது ஏன்னா வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா இந்த லைட் பல்சஸை அனுப்ப முடியும். அது வந்து ரொம்ப வேகமாக செல்லும். அதனால தான் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்னால வந்து நெட்வொர்க் வந்து ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக அனுப்புற சிக்னல் வந்து நேராக ஒரு பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். அங்கே போய் ஒரு சில சிக்னல் ப்ராசஸிங் பண்ணிட்டு அங்கிருந்து மறுபடியும் நம்ம யாருக்கு கால் பண்ணியிருக்கிறோமோ அவங்க வந்து எந்த டவர் பக்கத்தில் இருக்காங்களோ அந்த டவருக்கு வந்து அந்த சிக்னல் வந்து அனுப்பப்படும். அதுக்கப்புறம் அந்த டவர் என்ன பண்ணும், மறுபடியும் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி லைட் பல்ஸ் சிக்னல்ஸை உள்வாங்கி அதை மறுபடியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக மாற்றி அந்த வேவ்ஸ் வந்து நம்ம யாருக்கு கால் பண்ணியிருக்கணும் அவங்க ஃபோனோட ஆண்டனால உணரப்பட்டு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றப்பட்டு அப்புறம் வாய்ஸ் சிக்னலாக மாற்றப்பட்டு அவங்களுக்கு நம்ம பேசுறது கேட்கும். ஸோ அப்படி பார்த்துட்டோம்னா இந்த செல்போன் நெட்ஒர்க் வந்து முற்றிலும் ஒயர்லெஸ்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நம்ம செல்ஃபோனுக்கும் நம்ம டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்ஃபோன் டவருக்கும் அதற்கு இடையில் ஏற்படும் தொடர்பு மட்டும்தான் ஒயர்லெஸ்ஸு. அதை தவிர மற்ற எல்லா தொடர்புகளுமே இந்த கேபிள் மூலியமாக, அதாவது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலியமாக ஒரு ஒயர்டு கனெக்ஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் தோணலாம், சரி நான் வந்து இப்போ ஒருத்தருக்கு இங்கேருந்து கால் பண்ணுறேன், அது வந்து நான் பக்கத்தில் இருக்கிற டவருக்கு அந்த சிக்னல் போய் இந்த டவர் வந்து இன்னொரு நண்பருக்கு நான் கால் பண்ணால் அந்த நண்பர் எந்த டவர் பக்கத்தில் இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சு கரெக்டாக அத்தை டவருக்கு போகுது? எவ்வளவோ டவர்ஸ் இருக்கலாம், ஆனால் அவர் எந்த டவரில் இருக்காருங்கிறது எப்படி கரெக்டாக அங்கே வந்து சிக்னல் அனுப்பப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக வரலாம். இங்கே தான் வந்து மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அப்படிங்கிறது வந்து உதவியாக இருக்குது. மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அல்லது எம்எஸ்சின்னு இதை சொல்லலாம். இப்போது ஒரு ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய டவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த எல்லா டவர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எஸ்சி கூட இணைக்கப்பட்டிருக்கும்.
அதாவது அந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா செல்போன் டவர்ஸோட ஒரு மையப்பகுதியாக இருக்கும்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சென்னை போயிட்டு சென்னையில் வந்து ஒரு சிம் வாங்குறேன் வச்சுக்கோம். அந்த சிம் வந்து சென்னையில் வாங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஹோ எம்எஸ்சி இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த எம்எஸ்சி என்ன பண்ணோம்னா என்னோட சிம்மோட டீட்டெயில்ஸு, என்ன பற்றின தகவல்கள், அதுக்கப்புறம் நான் என்ன பிளானில் அந்த சிம்மை வாங்கியிருக்கேன், நான் என்னோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிற தகவலையெல்லாம் அங்கே வந்து சேகரிச்சுக்கோம். அப்படி நான் சென்னையில் சிம் வாங்கினதுனால அந்த சென்னையில் இருக்கிற எம்எஸ்சி வந்து என்னோட ஹோம் எம்எஸ்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறேன்னு வச்சுக்கோம். அப்போ என்னன்னா ஹைதராபாத்தில் ஒரு எம்எஸ்சி இருக்கும். அந்த எம்எஸ்சியில் தற்காலிகமாக என்னோட செல்ஃபோன் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன ஆகுனா அது வந்து என்னோட ஃபாரின் எம்எஸ்சியை மாறிடும். இப்போ அந்த ஃபாரின் எம்எஸ்சி உடனே வந்து என்ன செக் பண்ணி பார்க்க, ஓகே இந்த சப்ஸ்கிரைபர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காரு, அப்போ இவரோட ஹோம் எம்எஸ்சி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து ஓகே நான் சென்னையில் இருக்கேன் அதனால் தமிழ்நாட்டில் இருக்க எம்எஸ்சி இவரோட ஹோம் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்சிக்கு நான் இப்போது ஹைதராபாத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை வந்து அனுப்பிடும். ஸோ அப்படி பார்த்துட்டோம்னா என்னோட ஹோம் எம்எஸ்சிக்கு நான் எந்த ஏரியாவில் இருக்கேன் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதை வந்து இன்னும் புரியற மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு வந்து ஆந்திராவில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்சி என்னோட ஹோம் எம்எஸ்சியாக இருக்குது, அவருக்கு வந்து ஆந்திராவில் இருக்கிற எம்எஸ்சி வந்து ஹோம் எம்எஸ்சியாக இருக்குது. இப்போது நான் வந்து என் நண்பருக்கு இங்கிருந்து நான் ஆந்திராவுக்கு கால் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா என் செல்ஃபோனில் இருக்கிற ஆண்டனாலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நான் பக்கத்தில் இருக்கிற டவருக்கு போயிட்டு அந்த டவர்லேருந்து ஒரு பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போய் அங்கே ஒரு சிக்னல் ப்ராசஸிங் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மொபைல் ஸ்விட்சிங் சென்டருக்கு போகணும்னு வச்சுக்கோம். அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் என்ன ஆகுனா நான் யாருக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு அவரோட ஹோம் எம்எஸ்சி எதுன்னு அப்படின்னு பார்க்கும். ஓகே அப்படி பார்த்தா என் நண்பரோட ஹோம் எம்எஸ்சி வந்து ஆந்திரா. அப்போ என்ன ஆகுனா அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமா ஆந்திராவில் இருக்கிற எம்எஸ்சிக்கு அந்த கனெக்ஷன் போகும். அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கிற எம்எஸ்சிக்கு என் நண்பர் வந்து எந்த டவர் பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து தகவல் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த ஆந்திராவில் இருக்கிற எம்எஸ்சி உடனடியாக என் நண்பர் எந்த டவர் பக்கத்தில் இருக்காரோ அந்த டவருக்கு அங்கே சிக்னல் அனுப்பும். அந்த டவர்லேருந்து சிக்னல் மறுபடியும் என் நண்பரோட செல்ஃபோனோட ஆண்டனாக்கு போயிட்டு என்னோட வாய்ஸ் அவருக்கு கேட்கும். ஸோ எனக்கும் அவருக்கும் ஏற்படுற தொடர்புக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் நடக்கும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து நான் மறுபடியும் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணுறேன்னு வச்சுப்பேன். ஆனால் அப்போ வந்து அவர் வந்து ஆந்திரா இல்லாமல் டெல்லி போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுனா முன்னாடி நான் பார்த்த மாதிரியே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட ஹோம் எம்எஸ்சியிலிருந்து அவரோட ஆந்திரா ஹோம் எம்எஸ்சிக்கு அந்த சிக்னல் அனுப்பப்படும். ஆந்திராவில் இருக்கிற என் நண்பரோட ஹோம் எம்எஸ்சிக்கு அவர் டெல்லி போயிட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே டெல்லியில் இருக்கிற எம்எஸ்சியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த ஆந்திராவில் இருக்கிற ஹோம் எம்எஸ்சி அந்த சிக்னலை மறுபடியும் அங்கிருந்து டெல்லியில் இருக்கிற எம்எஸ்சிக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கிற எம்எஸ்சி அங்கிருந்து அவர் டெல்லியில் எந்த டவர் பக்கத்தில் இருக்காரோ அந்த டவருக்கு அந்த சிக்னல்ஸ் அனுப்பி அங்கே வந்து அவருக்கு தொடர்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாலுமே வந்து நம்ம செல்ஃபோன் மூலயமா கம்யூனிகேஷனை உருவாக்க முடியுது. அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் சேட்டலைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் உதவுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற செல்ஃபோன்ஸுக்கு சேட்டலைட்ஸ் வந்து உதவுறது கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆப்டிக் கேபிள்ஸு டவருக்கு ஏற்படுற அந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸ் மூலயமா தான் நடக்குது. சேட்டலைட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து தனி ரக ஃபோன், அது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. நிறைய பேர் பயன்படுத்துறது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவர் மூலயமாவும் ஆப்டிக்கல் ஃபைபர் மூலயமா தான் கனெக்ட் செய்யப்படுது. ஸோ இந்த வீடியோ மூலயமா செல்ஃபோன்ஸ் எப்படி இயங்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அடுத்தது கார்த்திக் சைனிங் ஆஃப்.